வாழ்க்கை எனும் நந்தவனத்தில் வெற்றி பூக்களை பறிக்க காத்திருக்கும் என் அன்பு குழந்தைகளே, வெற்றிக்கு வழிபகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பதிவை நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் உற்சாகம் பொங்குகிறதா? நிச்சயம் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கை ஊற்று உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் என்று நம்புகிறேன். வெற்றிக்கு வழிபகுதியில் இன்றும் 5 கருத்துக்களை பார்க்கப் போகிறோம். 1. சிந்தனை. நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் சிந்தனை முழுவதும் அக்காரியத்தின் மீதே இருக்க வேண்டும். மனிதன் தனிமையில் எதை சிந்திக்கிறானோ அதுதான் அவன் குணமாக இருக்கும் என்பது மனோதத்துவ இயலாளர்களின் கருத்து. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சிந்திக்கும் விதத்திலேதான் வெற்றியடைகிறார்கள். சாதாரணமான மனிதனைப் போல் உண்டு உடுத்தி உறங்கி விழித்து என செக்குமாட்டு வாழ்க்கையை தவிர்த்து மாறுபட்டு சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள். ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவர்களில் ஏன் ஒரு மாணவன் மட்டும் முதல் மதிப்பெண் பெறுகிறான்? ஆசிரியர் நடத்தும் பாடத்தில் மட்டும் தன் சிந்தனையை வைக்கும் மாணவனே முதல் மதிப்பெண் பெறுகிறான். சூரியனின் கதிர்களை ஒரே இடத்தில் குவித்து பாருங்கள், நெருப்பு பற்றும். அதுபோல தேவையில்லாத அவசியமில்லாத காரியங்களில் சிந்தனையை செல்லவிடாது, நமக்கு தேவையான காரியத்தில் மட்டும் நம் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் வெற்றி நிச்சயம். 2. தோற்றம். உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். சிலர் நன்கு படித்திருப்பார்கள், செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள், ஆனால் தங்கள் தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். சிலர் ஏனோ தானோ என்று ஆடை அணிந்து வருவார்கள். அதற்காக தினமும் பட்டும் பகட்டுமாய் அணியச் சொல்லவில்லை. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது முதுமொழியன்றோ? உங்களிடம் இருக்கும் ஆடைகளை சுத்தமாக நேர்த்தியாக அணிந்தாலே போதும். சிகையை எப்பொழுதும் திருத்தமாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் நடையில் எப்போதும் மிடுக்கும் கம்பீரமும் உற்சாகமும் இருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் செய்தாலே போதும், உங்கள் தோற்றம் அழகாக மாறிவிடும். உங்கள் நல்ல தோற்றம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், மற்றவர்களிடத்தில் மரியாதையை பெற்றுத்தரும். எனவே எப்போதும் உங்கள் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் தோற்றமும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு பாதை என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3. புன்னகை. உங்கள் முகத்திற்கு அணிகலனான புன்னகையை எப்பொழுதும் அணிந்திருங்கள். புன்னகை உங்கள் முகத்திற்கு அழகு சேர்க்கும். புன்னகை மிக பலம் வாய்ந்த ஆயுதம். ஆம், புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் சிறந்த ஆயுதம். புன்னகை உங்களின் தோற்றத்தையும் ஆளுமையையும் பன்மடங்கு அதிகமாக்கும். புன்னகைக்கத் தெரிந்தவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். புன்னகைக்கத் தெரிந்தவனுக்கு வெற்றியும் ஒரு தோழனே. ஆம், புன்னகை உங்களை வெற்றியின் விளிம்பிற்கு அழைத்து செல்லும் என்றால் அது மிகையாகாது. எனவே புன்னகையை உங்கள் தோழனாக்குங்கள். அத்தோழனின் துணையுடன் வெற்றியை உரித்தாக்குங்கள். 4. வணக்கம். வணக்கம் செலுத்துங்கள். நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் காலையில் நீங்கள் பார்க்கும் உங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் செலுத்துங்கள். சிலர் நம்மை விட அவன் என்ன, முதலில் அவனே வணக்கம் சொல்லட்டும் என்று எண்ணுவார்கள். சிலர் கண்டும் காணாதது போல செல்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் உற்சாகமாக வணக்கம் செலுத்துங்கள். வந்தனை செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதமும் கூறுகிறது. புன்னகை பூத்த முகத்துடன் நீங்கள் செய்யும் வணக்கம் அன்று முழுவதும் உங்கள் பணியை உற்சாகத்துடன் செய்ய துணை புரியும். வணக்கம் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மரபாகும். வணக்கம் கூறும் பொழுது 2 கைகளையும் கூப்பி கூற வேண்டும். ஏனெனில் நமக்கு தலையில் இடது பக்கம் வலது பக்கம் என்று 2 பக்கங்களிலும் மூளையானது காணப்படுகிறது. நாம் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் கூறுகையில் நமது இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் முழு விழிப்பு நிலையினை அடைந்து நம் உடல் முழுவதற்கும் ஆற்றலை அளிக்கின்றது. இந்த ஆற்றல் அன்றைய நாள் முழுவதும் முழு உற்சாகத்துடன் நாம் செயல்பட துணை புரிகிறது. தினமும் உற்சாகத்துடன் நாம் செயல்பட்டால் வெற்றி நம் வீட்டின் கதவை தட்டி காத்திருக்காதா? நிச்சயம் காத்திருக்கும். 5. நிதானம். நீங்கள் எந்த வேலை செய்தாலும்
நிதானத்தோடு செய்யுங்கள். பதறாத காரியம் சிதறாது. எந்த காரியத்தை செய்தாலும் படபடப்புடனோ அல்லது பதட்டத்துடனோ செய்யாதீர்கள். உங்கள் பதட்டத்தினால் நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தில் தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதானம் என்பது மனதில் சாந்தமும் அறிவில் பொறுமையும் கலந்த பண்பாகும். நிதானத்தை பிரதானமாக்குங்கள். பொறுமைக்கும் நிதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? சோதனைகளை எதிர்கொள்ளும் போது தேவை பொறுமை, எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் தேவை நிதானம். நிதானமாய் சிந்தித்து துணிச்சலாய் முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் அற்புதமான ஆயுதம். நிதானம் என்னும் ஆயுதத்தை திறம்பட கையாண்டால் வெற்றிக்கனியை எளிதில் பறிக்கலாம். நண்பர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.